வணக்கம் வணக்கங்க, நான் தான் உங்கள் பட்டிக்காடு. இன்றைக்கி வந்து இன்றைக்கி நிறைய பேர் நம்ம கஷ்டப்படுற ஒன்றுதான் இந்த ஐபிஎஸ், காஸ்ட்ரிட்டிஸ், அப்புறம் ஆசிட் ரிஃப்ளக்ஸ், இதை பற்றி தான். ஸோ அதனால் நிறைய பாதிக்கப்பட்ட நிறைய பேர் நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க. அதில் நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா இதுக்கு மெயின் காரணம் வந்து அதிகமான ஸ்ட்ரெஸ், ஒரே பரபரப்பாக நம்ம போடுறது, சரியாக தூங்க முடியாதது, இதனால தான் மெயினாக வர்றதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு நாலு மணிக்கு நான் வேலைக்கு போகணும், அந்த மாதிரி சுச்சுவேஷன். அப்புறம் குழந்தைகளை கொண்டாந்து ஸ்கூலில் விடுறது, போஸ்டில் அப்படியே வந்து சமைக்கணும், அப்புறம் டியூஷன், இது ஹோம்ஒர்க் ஹெல்ப் பண்ணணும், அப்படி நிறைய டாஸ்க் இருக்கிறதுனால ஒரே பரபரப்பாக இருப்பேன். அது கூட ஒன் ஆஃப் த ரீசன் எனக்கு வந்ததுக்கு. ஸோ நான் 2016 டிசம்பரில் எனக்கு ரொம்ப சிவியராக ஆயிடுச்சு. இத்தனை தவணை எமர்ஜென்சி, ஒரு 15 தவணை எமர்ஜென்சி செக்ஷன் போயிருப்பேன். அது என்ன தினமும் முள் மாதிரி குத்துற மாதிரி இருக்குங்க, முழுக்க முழுக்குன்னு குத்தும், அப்புறம் முதுகு கிட்டலாம் வலிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நான் ஒரு 15 தவணையாவது போயிருப்பேங்க. ஸோ அவங்க எனக்கு வந்து டாக்டர் என்ன சொன்னாங்க, இந்த பாண்டாபரசன் இதுவே உங்களுக்கு ஒரு 1 மந்த்துக்கு மேலே சாப்பிட்டேன், எனக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, வலி அதிகமாக தான் ஆச்சு. அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இது வந்து உங்களுக்கு நமக்கு வந்து ஃபுட்டு டிசிஷன் ஆகிறதுக்கு வந்து உங்களுக்கு ஆசிட்டும் தேவையில்லைங்க, இது கம்ப்ளீட்டாக சப்ரஸ் பண்ணிடும். ஸோ அதனால் உங்களுக்கு இதனால் எனக்கு எந்த ஹெல்ப்பும் இல்லை. உங்களுக்கு பிகினிங் ஸ்டேஜில் வந்தீங்கன்னா ஒரு 1-3 days போகலாம். அவங்க என்ன சொல்லுவாங்க, டாக்டர் சொல்லுவாங்க, மினிமம் அந்த டிசிப்ளின் கரெக்ட் பண்ணுங்கள், ஒரு 1 மந்த்து இவ்வளோ நாள் போடும். அது வந்து இந்த ரொம்ப அல்சர் பேஷண்ட் உள்ளவங்க அவங்க போடலாம். இப்போ நம்ம நான் எண்டோஸ்கோப்பி பண்ணி பார்த்தேன், அதில் பார்த்திங்கன்னா எனக்கு எந்த இதுவும் இல்லை, ஆனால் எனக்கு வயிறு ஃப்ளோட்டடாக இருக்குது, வாந்தி வருது, அந்த அப்புறம் வயிறு குத்துது. ஸோ அந்த மாதிரி இருக்கு, ஆசிட் ரிஃப்ளெக்ஸும் எனக்கு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால இது பண்ணால் இன்னும் அது உங்களுடைய இதை பர்ஸ் பண்ணுது. இந்த ஐபிஎஸ் உள்ளவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எண்டோஸ்கோபி பார்த்தா எதுவுமே ப்ராப்ளம் இருக்காது, ஆனால் வயிறு குத்தும். ஸோ அது ஒரு சின்ன ட்ரிக் தாங்க, அதை கண்டுபிடிக்கிறதுக்கே பல வருஷம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 2016 டிசம்பர் மாதம்னா கிட்டத்தட்ட இப்போ 3 வருஷம் ஆச்சு. அதை நம்மளும் நானும் இன்டர்நெட்டில் ரிசர்ச் பண்ணுவேன், எந்த ஃபுட்டு தான் நமக்கு இதாகுது. நானும் நிறைய பணம் செலவு பண்ணிட்டேங்க இதனால், அடிக்கடி டாக்டர்கிட்ட போய் அது இதுன்னு. ஸோ அப்போ என்ன ஃபுட்டு சாப்பிடணும், எது சாப்பிட்டா அந்த ரெஃப்ளெக்ஸ் வராது, அந்த வயிறு குத்தாது அப்படின்னு அவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்கேன் இன்டர்நெட்டில், எது எப்படி எப்படின்னு. அப்பா எவ்வளோ நாள் அப்படி பார்த்துருப்பேனே சொல்ல முடியாது. ஸோ இதை நான் எதுக்கு நான் சொல்கிறேன், இன்றைக்குள்ளே ஜெனரேஷன் நிறைய பாதிக்கப்படுறது இந்த கேஸ்ட்ரிட்டிஸ், ஆசிட் ரிஃப்ளெக்ஸ். அதனால் இது ஈஸியாகவே இது பண்ணிக்கலாம், நம்ம ஒரு சில ட்ரிக்ஸ் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோன்னா இது ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. இதுக்காக நீங்கள் பாண்டாபரசல் போகணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் பார்த்திங்களா ஆண்டாசிட்டும் பாருங்கள், இது ஸ்பானிஷில் இருக்குது, இது மெக்சிக்கன் ஃப்ரெண்டு எனக்கு வாங்கிட்டு வந்தாங்க. நம்ம சூட முட்டாய் மாதிரியே தாங்க இருக்கும் இந்த பாருங்க, இது மாதிரி இருக்கும். இன்னொன்று உங்கள்கிட்ட என்னென்னா, நீங்கள் இப்போ ஆண்டாசிட் எடுக்கும்போது, இது மின்ட்டு எடுக்கும்போது சாப்பிட்ட உடனே எடுத்துடாதீங்க. சில நேரம் ரொம்ப எரிச்சலாகும்போது இந்த ஆண்டாசிட் ஹெல்ப் பண்ணும், அது ரெகுலராக பேச எடுக்காமல் சில நேரம் ஏதாவது ஒரு ஆசையாக. இப்போ நான் ஒரு தப்பு பண்ணிட்டேங்க, மிக்சர் சாப்பிடக்கூடாது. நான் மிக்சர் சாப்பிட்டேன்னா ஒரு காரமாக இருந்துச்சு. ஸோ ஒரு ஆசையில் சாப்பிட்டேன், சரிமே சாப்பிடணும். அதுக்காக அப்படியே இருந்தாலும் இன்றைக்கி நான் எடுக்க போகிறேன், மிக்சர் சாப்பிட்டதுனால, இல்லைன்னா நான் எடுக்க மாட்டேன். இதுவும் அடிக்கடி எடுக்கக்கூடாது. நம்ம வந்து இப்போ வீட்டில் இருக்கிறவங்க அப்படின்னா ஈஸியாக இது 2 மாதத்துலேயே க்யூர் பண்ணேன். இப்போ நான் வந்து வேலைக்கு போகிறதுனால தான் அந்த க்யூரிங் டைம் வந்து எனக்கு ஒரு நல்லா க்யூர் ஆகிட்டுருப்போம். டக்குன்னு அதிக ஸ்ட்ரெஸ் என்னத்தையோ சாப்பிட்ருவோம், திருப்பி இப்படினால தான் எனக்கு இதாக. அதே மாதிரி இதனால வெயிட் லாஸும் ஆகும். பார்த்திங்கன்னா எனக்கு நான் ஒரு 60 kg இருந்தேன், இப்போ நான் 50 தான் இருக்கேன். ஸோ 10 kg கிட்ட நான் குறைஞ்சிட்டேன் இந்த கஸ்டடிஸ் ப்ராப்ளம்னால.
டாக்டர் என்ன சொன்னாங்க, ஒரு 3 மந்த்ஸ் நீ வேலையை விட்டு ஒரு ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா அது உடனே போயிடுமா அப்படின்னாங்க. நான் 3 மந்த்ஸ்லாம் வீட்டில் இருந்து ரெஸ்ட் வேணாங்க, நான் கொஞ்சம் டயட்லேயே மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த டயட்லேயே மேனேஜ் பண்ணிக்கலாம். இதை நான் 100% அடித்து சொல்கிறேன். இதுக்காக நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ண தேவையில்லை, அது என்னமோ எதனா. ஆனால் நீங்கள் எதுக்கும் ஒரு எண்டோஸ்கோப்பி மட்டும் பண்ணிக்கோங்க. அதில் எனக்கும் நானும் பண்ணேன், எதுவுமே இல்லைன்ன பிறகு நீங்கள் இந்த மாதிரி பாண்டவ பரசோ எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. சில டயட்டு சில லைஃப் ஸ்டைலை மட்டும் நீங்கள் மாற்றுங்க. அப்புறம் ஒன்று என்ன மாற்றணுன்னா, காஃபி டீ சாக்லேட்டு புளிப்பானை எதுவுமே நீங்கள் சாப்பிடக்கூடாதுங்க. நான் புளியே வாங்குறதில்ல, புளியே உங்களுக்கு எதிர் தான். புளிப்பானை எதுவுமே அது ஆசிட் ரொம்ப இதாகும் ஆசிட் ரிஃப்ளெக்ஸுக்கு. ஸோ புளிப்பானதுன்னா நான் எனக்கு இந்த மாதுளம்பழம் சாப்பிட்டா கூட எரியும். ஸோ அது என்ன, சில பேர் அல்சருக்கு நல்லதுன்றாங்க, ஆனால் மாதுளம்பழம் கூட எரியும், அது தயிர் கூட பகவானு எரியற மாதிரி இருக்கும். ஸோ புளிப்பானது சாப்பிடக்கூடாது. அதேமாதிரி இட்லி தோசை நான் சாப்பிட்டா கபகபன்னு எரியும். இட்லி சாப்பிட்டா புளிச்சது இங்கே வந்துடும். அதனால் இட்லி தோசையும் இதுக்கு உதவாது. இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் தீர்ற வரையும் நீங்கள் இட்லி தோசையும் சாப்பிட்றாதீங்க. அது ரொம்ப உங்களுடைய கண்டிஷனை வர்ஸ் பண்ணும். நம்ம இந்தியன் ஃபுட் ஹேபிட் கூட அது சரியில்லை இப்போதைக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன சாப்பிடணும்னு வேறு உங்களுக்கு சொல்கிறேன். அது எந்த மாதிரி நான் குக் பண்ணணும்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேங்க. காலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஓட்ஸ் பொரிச் அது நல்லா பண்ணிங்கன்னா உங்கள் வயிற்றுக்கு அப்படியே இதமாக இருக்கும். நான் காலையில் ஓட்ஸ் பொரிச் சாப்பிட்டுட்டு வேலைக்கு போவேன். மதியானம் என்ன செய்வேன், மதியானம் ஃபைபர் உங்களுக்கு முக்கியம். டூ மச் ஃபைபர் வந்து அதுவும் உங்களுக்கு வயிறு கபகபன்னு எரிய ஆரம்பிச்சிடும், ஃப்ளோட்டடாகிடும். அதையும் பார்த்துக்குங்க. நான் எல்லாத்தையும் அப்புறம் யோசிப்பேன், என்னோடய ஃபைபர் முக்கியம், அதுதான் பவுல் மூமெண்ட்டு எல்லாத்தையும் க்யூர் பண்ணும் அப்படி இப்படின்றாங்க. அப்புறம் எரியுதுன்னு யோசிப்பேன். அப்புறம் தான் யோசித்தேன், வா நம்ம காலையில் ஓட்ஸ் பொரி சாப்பிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா சாதம் கேரட் பொரியல் கீரை வச்சுருப்பேன், பார்த்தா அதெல்லாம் சாப்பிட்டோன்னே கபகபன்னு எரியும். அப்புறம் இங்கே அப்படியே இங்கே தொண்டையெல்லாம் கமரும் அப்படியே வலிக்கும். அப்புறம் நீ யோசித்தேன், ஓகே ஃபைபர் வந்து இவ்வளோ டோஸ் தான் இருக்குது, நம்ம அதிகமாக்கிட்டோம். அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் என்ன செய்வேன், சாதம் மட்டும் போட்டுட்டு வேறு எதுவும் இல்லாமல் ஒரு குழம்பு ஏதாவது ஒன்று, ஒரு வெண்டைக்காய் குழம்போ ஒரு மஷ்ரூம் கிரேவோ எதாக இருந்தாலும் இங்கே உரப்பு வந்து கம்மியாக போடுங்க. மைல்டு கறின்னு முக்கியம், இல்லைன்னா நீங்களாகவே அரைச்சி வச்சுங்க. கொஞ்சமாக போட்டு தக்காளியும் நான் பெரிய தக்காளியாக மாதிரி ரொம்ப சின்ன தக்காளியாக பார்த்து ரெண்டு போடுவேன். போட்டு அதில் குழம்பு வச்ச பிறகு கடைசியில் தேங்காய் பாலோ இல்லை தேங்காய் பவுடரோ கொஞ்சம் போடுவேன். அப்படி போடும்போதும் போட்டுட்டு அந்த குழம்பும் அந்த ஃபைபர் ரிச் அந்த வெஜிடபிளும் அதிகமாக்க மாட்டேன், அது கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சு சாப்பிடுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் ஒரு 2-3 நேரம் கழித்து ஒரு தவணை சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே நீங்கள் தண்ணி குடிக்கவே கூடாது. ஸோ ஆசிட் ரிஃப்ளெக்ஸுக்கு உடனே அந்த ஃபுட்டு வந்து ஒரு 2-3 நேரம், நான் இப்போ 12 மணிக்கு ஒரு தவணை சாப்பிடுவேன்னா அப்புறம் நான் ஒர்க் விட்டு வந்து வேணால் கொஞ்சமாக லைட்டாக சாதம் சாப்பிடுவேன். சாப்பிட்டதுக்கப்புறம் 2-3 மணி நேரம் கழித்ததுக்கப்புறம் தான் நான் 2.5 மணி நேரம், அந்த டிசிப்ளின் வேணும், 2.5 மணி நேரம் கழித்து தான் நான் ஒரு மின்ட்டு பெப்பர்மெண்ட் டீ போட்டு குடிப்பேன். அந்த பெப்பர்மெண்ட் டீ குடித்ததுக்கப்புறம் 2 மணி நேரம் கழித்து எடுத்தால் பிரெட் டோஸ்ட்டு நைட்டுக்கு. உங்களுக்கு டோஸ்ட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குங்க. பிரெட்டை வந்து நான் அந்த டோஸ்டரில் போட்டு 2 பிரெட்டை மட்டும் சாப்பிட்டு படுத்துருவேன். அப்புறம் காலையில் பொரிச்சு அந்த சாதம் மதியானம் நல்லா சாப்பிடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அப்புறம் இன்னொரு தாரக மந்திரம் காஸ்ட்ரிட்டிஸ், கீப் ஆன் மூவிங், நல்லா எக்ஸசைஸு சை இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. நான் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஜாக்கிங் சைக்கிளிங் ரொம்ப அதிகமாக பண்ணுவேன், அது கூட எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ சில நேரம் ஏதாவது ஒரு ஏதாவது நான் சீட்டிங் பண்ணுவேன், அதாவது மிச்சர் ஏதாவது ஃப்ரைட் ஐட்டம்ஸ் ஏதாவது சிப்ஸ் அப்படி சாப்பிட்டோன்னா அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் அப்படியே அதை கரெக்ட் பண்ணிக்குவேன் அந்த டயட்லே. ஸோ அதிகமாக சைக்கிள் பண்ணுறது ரன் பண்ணுறது சும்மா சாப்பிட்டுட்டு ஒரே இடத்துல உட்கார மாட்டேன், அதுதான் ரொம்ப கெட்ட தப்பு. இதில் சில லைஃப் ஸ்டைலை நம்ம
மாற்றிக்கிட்டோம்னா ஆசிட் ரெஃப்ளெக்ஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக இதாகிடலாம். ஆசிட் ரெஃப்ளெக்ஸ், ஐபிஎஸ் எல்லாமே. ஸோ சில சாப்பாடுகளையும் இது பண்ணக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு நீங்கள் தயிர் சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து நம்மளுடைய, அதை நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், நான் சாப்பிட்டு தயிர் சாப்பிடுவேன், அப்புறம் பார்த்திங்கன்னா வயிறு கபகமான எரிய ஆரம்பிச்சிருது. அப்புறம் அந்த மதியானம் சாப்பிடும்போது அந்த சாப்பாடும் ஜீரணம் ஆக மாட்டேது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து தயிர் ஒரு பிகினிங் ஸ்டேஜில் தயிரை நிப்பாட்டிட்டு அந்த பெயின்லாம் போனதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் கொஞ்சம் தயிர், அந்த ஸ்லீப் பேட்டர்ன்லாம் எல்லாமே கரெக்டானதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அது வரையும் கொஞ்சம் பிகினிங் ஸ்டேஜில் தயிர் வந்து அது ஆட் பண்ணக்கூடாது. இப்போ ப்ரொபயோட்டிக் ஐட்டம்ஸ், இட்லி, தோசை, தயிர் இது இல்லாமல் எல்லாம் வேக வச்சது சாப்பிட்லாம். அதிகமாக அந்த காரமும் இருக்கக்கூடாது, அதிகமாக இந்த பொரிச்சது வறுத்தது இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஸோ ஒரு ஒரு பொரிச்சு காலையில் நல்லா இருக்கும், மதியானம் சாதம் ஒரு குழம்பு நல்லா வயிறு திருப்தியாக சாப்பிடுங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானும் திருப்தியாக எவ்வளோ வேணாலும் எனக்கு பசிக்கிற என் வயிறு சொல்கிற அளவுக்கு, பசி இருக்கிற அளவுக்கு நல்லா சாப்பிடுவேன். அப்புறம் ஒரு மின்ட் டீ குடிச்சிட்டு, பெப்பர்மெண்ட் டீ குடிச்சிட்டு நைட்டுக்கு வந்து ரெண்டு ப்ரெட் டோஸ்ட்டு, அவ்வளோதான். இதை அப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ரெகுலேட் பண்ணால் அப்புறம் உங்களுக்கு பசி தூக்கம் எல்லாம் கரெக்டாக வரும்போது அப்புறம் நீங்கள் தண்ணி குடிக்கிறது இதெல்லாம் அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஒரு ரெண்டு மாதத்துலேயே நிப்பாடும். அப்புறம் நீங்கள் எப்போ வேணாலும் தண்ணி குடிக்கலாம், எப்போ வேணாலும் சாப்பிட்லாம், இந்த சாப்பாடு அந்த சாப்பிட்லாம். இது கொஞ்சம் நாளைக்கு நம்ம வாயை கட்டி அந்த டயட்டில் இருந்துட்டோம்னா இது க்யூர் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து பண்டா பரசல் இதெல்லாம் அவசியம் இல்லைங்க. அப்படி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு தாங்க, ஏன்னா நானும் இதனால் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கல, அது எவ்வளோ பெயின் எனக்கும் தெரியும். அப்பா அழுதுருக்கேன். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. இப்போ ஆண்டாசிட் பற்றி சொல்கிறேன் பாருங்க. ஆண்டாசிட்டை வந்து நீங்கள் சாப்பிட்ட உடனே மட்டும் போட்டுறாதீங்க, மினிமம் ஒரு 2 hours கழித்ததுக்கப்புறம் போட்டிங்கன்னா அந்த ஃபுட்டும் நல்ல செரிமானதுக்கப்புறம் போன பிறகு இது கொஞ்சம் இதாகும். உடனே நீங்கள் சாப்பிட்ட உடனே இந்த ஆண்டாசிட்டை போட்டிங்கன்னு வச்சிங்களே, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டு செரிமானமாக அப்புறம் ஃப்ளோட்டடாயிரும், அப்புறம் உங்களுக்கு தூக்கம் வராது, அப்புறம் வயிறு வலிக்கு நிறைய ப்ராப்ளம் ஆகும். ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எந்த மாதிரி நான் சாப்பாடு செய்கிறேன், எப்படி இதுன்னு, என்ன சாப்பிடணும்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேங்க. Have a nice weekend. Take care.